கொரோனா நோய் தொற்று உள்ளதா என்பதை கண்டறிவதற்காக சீனாவில் இருந்து 100,000 பரிசோதனை சாதனங்கள் வாங்கப்பட உள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் மாவட்ட ஆட்சியர்களுடன் நேற்று கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார். இந்த சாதனங்களை கொண்டு இம்மாதம் 10ஆம் தேதி முதல் பொதுமக்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தடை உத்தரவுகளை முழுமையாக பின்பற்றி அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய தேதி குறித்து ஊரடங்கு முடிந்த பிறகு நோயின் தன்மை அறிந்து அதற்கேற்ப முடிவு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவிலும் இதனுடைய நோயுடைய வீரியம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வைரஸ் நோயை தடுப்பதற்குண்டான பணியை முழு மூச்சம் அரசு ஈடுபட்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விமான நிலையில் பரிசோதனை செய்யப்பட்ட பயணிகளுடைய எண்ணிக்கை 210,538. மேற்கண்ட பயணிகளில் வீட்டு கண்காணிப்பில் இருந்து வரும் பயணிகளுடைய எண்ணிக்கை 90,541. அதில் 28 நாட்கள் கண்காணிப்பு நிறைவு பெற்று பயணிகளுடைய எண்ணிக்கை 10,814.